வணக்கம். இந்த வீடியோவில் நாம் கிறிஸ்டியன் பேல் லீட் ரோல் பண்ணியிருக்கிற த பேல் ப்ளூ ஐ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுனா டெலகிராம் சேனல், ட்விட்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 1930s ஒரு US மிலிட்ரி அகாடமியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட சூசைட் வந்து நடக்குது. ஸோ அந்த மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறாரு. அது வந்து வெறுமனே சூசைடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சூசைட் பண்ணதுக்கப்புறம் அவரோட மார்பகத்தை கிழித்து அங்கேருந்து வந்து இதயத்தை வந்து யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிட்டையர்ட் டிடெக்டிவ் கிறிஸ்டியன் பேலை வந்து அந்த அகாடமிக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு சில இறப்புகளும் வந்து நடக்குது அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது. ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிறிஸ்டியன் பேல் தான். ஏன்னா வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து வருது இப்போ ஓடிடி வந்து பூமானதுக்கப்புறம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கான காரணம் வந்து இவர் தான். அண்ட் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆன ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளே வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு சில நிமிடங்களே வந்து கொண்டு போயிறதுனால நமக்கு வந்து சரி இந்த படத்தை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆக தான் செய்யுது. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் வந்து அங்கங்கே ஒரு சில சர்ப்ரைசிங்கான விஷயங்களை வச்சு நம்மளை வந்து எங்கேஜிங்காக வந்து பார்க்க வைக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு தொய்வு இல்லாமல் வந்து பார்த்து முடியும், அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரு கொலை நடக்குது, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் டாட்டருக்கான பாண்டிங் அதுவும் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த எமோஷனலாக அந்த கதையில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது நமக்கு குறை சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு 1930s நடக்கிற கதை அப்படிங்கிறத வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக விஷுவல் மூலமாகவும் வந்து காமிக்க முடியுமோ ரொம்ப அழகாகவே வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட சினிமாடகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அதுவும் வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மர்டர் மிஸ்டரி ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஏகப்பட்டது வந்து பார்த்துட்டோம் எல்லா லாங்குவேஜ்லேயுமே. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வழக்கமாக இந்த மாதிரியான படங்கள் சீரீஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு டைமில் வந்து இவர் தான் வந்து கொலையாளி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமும் வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் படத்தோட முடிவை நெருங்கி போகும்பொழுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துலேயும் வந்து இருக்குது. அதனால் வந்து புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெருசாக சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன தோணும்னா, இந்த மாதிரியான படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் பட் ஆனால் வந்து இதுவும் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷுவல்ஸோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸஸோட ஒரு மிஸ்டரி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படிங்கிறது 3/5 வந்து கொடுக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.